Thank you. இப்பொழுது சிலசீ சுவாமிகள் அவர்களை அனுகிரக பாஷணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. குடம்பட்டி அவருடைய அந்த முகட்டாரோபணம் போது போயிருந்தோம். ரொம்ப இட் இஸ் அ பிளஸ்ட். தே ஆர் சந்தான ஆச்சாரியா அண்ட் சமயாச்சாரியா. வி ஹவ் டூ ட்ரெடிஷன்ஸ். சந்தான ஆச்சாரியா ஆர் தோஸ் ஹூ ஹவ் பீன் இனிஷியேட்டட் பை த சேம் குரு, யூனோ, மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், லைக் தட் இட் ஹாஸ் அ ட்ரெடிஷன். அண்ட் சமயாச்சாரியார் ஆர் தோஸ் ஹூ ஹவ் இண்டிபெண்டன்ட்லி, யூனோ, தே ஹவ் சர்வ்டு அவர் சமயா. And our Adinam is a great soul, you know, their family, they have been propagating the Shaiva tradition, and we are very blessed to have him here today, and the children also, they are blessed to have him here. They have been initiating so many individuals there. They are doing Shiva Puja every day. Once I had been to on my way to US in Germany, I met one person with Vibhuti and Rudraksha. So he saw me and he just wished me, and then when we were talking, he said, I've been initiated by His Holiness. Such a great service they are doing there. So we are very blessed to have him here. Swami, ungalude anugraha bhashanam seiyumar pannu kettu. Namaskar. Ellarume idu romba ella amaidiya irunga romba mukkiyamanadu. Yaarum pesakudadu. Pesuradha irundha veliyila irundralam. Pesuradha irundha veliyila irukalam. Inge ulla irundha mulu gavanam anga swamigal mela da irukkanum. Mulu gavanam. எப்படி ஒரு சினிமாவில் பார்க்கும்பொழுது முழுக்க அங்கே இருக்கும் பாருங்க, ஒரு சமையல் பண்ணும்போது முழுக்க அங்கே இருக்கிற மாதிரி எந்த செல்போனோ எதுவுமே இருக்கக்கூடாது. முழு கவனம் அங்கே இருக்கணும். அப்புறம் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் தான், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஜெய் குருதேவ். நல்ல கணினி சொங்க. ஜெய் குருதேவ், ஜெய் குருதேவ், ஜெய் குருதேவ். குருஜி பூஜை பண்ணுறச்சு லயம் ஆகிடுறத பாருங்க, பார்க்குறீங்களா இல்லையா? ருத்ர பூஜை பண்ணும்போது லயம் ஆகிற மாதிரி லீ லைட் டு கெட் இன் டு. நம்மளால் சிவலிங்கத்தை பூஜை பண்ணுறோம், லயம் ரொம்ப முக்கியம், பெரிய பாக்கியம் நமக்கு. அவ்வளோ பெரிய மகான் வந்து மாணிக்கவாசக சுவாமிகளே இங்கே வந்து இங்கே நமக்கு அருள் பண்ணுறார். நல்லா முழுக்க நீங்கள் கவனிங்கோ, பெரிய பாக்கியம். நமஸ்கார். மன்னிச்சுக்கோங்க. திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவியே நிர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். நம பார்வதி பதஜே அரர மகாதேவாம். தென்னாருடைய சிவனி போற்றி எந்நாட்டவக்கம் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய பரம்பருடைய திருவுள்ளாலும், நமக்கு தோன்றா துணையாக விளங்கக்கூடிய குருமாசனத்துடைய தன்னுள்ளாலும், இங்கே மிக சிறந்த முறையிலே ஒரு அருமையானதொரு இந்த வித்யாபீடத்தினுடைய வேத சிவாகம வித்வத் சதசும், அதுபோன்று இங்கே அருமையாக 7 ஆண்டுகளாக பயின்று இன்றைய தினத்திலே இந்த சான்றிதழ் வழங்கும் விழாவாக 5வது பட்டமளிப்பு விழாவும் மிக சிறப்பாக நடந்து கொண்டுள்ளது. இந்த விழாவினை எல்லாம் மிக சிறப்பாக ஏற்பாடுகள் செய்து அருமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசி வழங்கியுள்ள நமது நன்மதிப்புக்குரிய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவர்களே, அதுபோன்று இந்த அருமையான உதவி பாடசாலையை மிக ஆன்மார்த்தமாகவும் நேர்த்தியாகவும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது நன்மதிப்புக்கும் நல்லாசிக்கும் உரிய சிவஸ்ரீ சுந்தரமூர்த்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்களை மற்றும் இந்த மேடையிலே வீட்டிலுள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்களே, ஏனைய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நமது நிறைந்த நல்வாழ்த்துக்களை மாசுகளையும் விருத்தாக்குகின்றோம். சிவாச்சாரியர் என்று சொல்லக்கூடியதே மிகப்பெரிய பட்டம், அதைவிட பெரிய பட்டம் எதுவுமே கிடையாது. 2வது கண்ணாக இன்றைய தினத்திலே அந்த சிவாகம வித்யாநிதி என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையானதொரு பட்டத்தை பெற்றுள்ள
இந்த மாணவ செல்வங்களையும். ஏன்னா சாமியை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய ஒரு பெரும் தகுதின்னு பார்த்தோம்னா சிவாச்சாரிய பெருமக்களுக்கே உண்டு. நமது ஐஏஎஸ் அவர்கள் பேசும்போது ரொம்ப அருமையாக பேசினார்கள். உணர்த்த உணர்தலின் ஆன்மா என்று சைவ சித்தாந்தங்கள்லாம் மிகச்சிறப்பாக சொல்லும். எதுவுமே உணர்ந்து பார்த்தா தான் அதனுடைய பெருமை நமக்கு தெரியும். உணர்ற வரைக்கும் அது தள்ளி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் தலைவலின்னு சொல்கிறான்னா ஓ தலைவலியானா அவனுக்கு தலைவலி வந்ததில்லையான்னு அர்த்தம். இப்போ உனக்கும் தலைவலியானா அவனுக்கும் வந்திருக்குன்னு அர்த்தம். அதுபோல அவர் ஐஏஎஸ் அவர்கள் பேசும்போது மிகச்சிறப்பாக சொன்னார்கள். அந்த பூஜையினுடைய தன்மையை தாம் தொட்டு பூஜை பண்ணி அந்த பலனை முழுமையாக அனுபவித்தர்னு அருமையாக சொன்னார்கள். ஏன்னா எதுவுமே பண்ணி பார்த்தா தான் தெரியும். பூஜைங்கிறதே வந்து சர்வேஜனா சுகரோ பவந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பெருந்தன்மை யாருக்கு உண்டுனா சிவாச்சாரிய பெருமக்களுக்கே உண்டு. இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு யார் வேணாலும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சொல்லி அதுக்கு தகுதியான தன்மை உடையதுன்னு பார்த்தோம்னா அந்த சாமி தொட்டு பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரிகளுக்கே உண்டு. அதான் அர்ச்சகசிய பிரபாவேன சிலாப தெய்விகான்னு ரொம்ப அருமையாக சொல்லலாம் ஆகமங்கள்லாம். ஏன்னா ஒரு சின்ன ஒரு கல்லாகட்டும் அந்த சிவாச்சாரியனாலே மனதார பூஜை செய்யப்பட்ட அந்த கல்லே சாமி வந்து அவள் செய்கிறார். ஆக அவ்வளோ பெருமை வாய்ந்தது அந்த சிவாச்சாரியனுடைய தன்மை. அதுதான் நம்பியாண்டார் நம்பி சரித்திரம் இப்போ அவர் சொன்னோன்னே எனக்கு அந்த சரித்திரம் தான் ஞாபகம் வந்தது. அவர் பார்த்தீங்கன்னா அந்த திருநாளையூரில் அந்த சிவாச்சாரியர் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். கணவன் மனைவி ஒரு பையன்தான். அவர் தினந்தோறும் அந்த பிள்ளையாரே பூஜை பண்ணக்கூடிய சின்ன சரித்திரம் சீக்கிரம் முடித்தார். ரொம்ப நேரம் பேச மாட்டேன். அவர் தினந்தோறும் அவர் மனதார பூஜை பண்ணிட்டு இருந்தார். பூஜை பண்ணுறதே வந்து ஆன்மார்த்தமாக பூஜை பண்ணுறதுங்கிறது வேறு, பரார்த்தமாக பூஜை பண்ணுறதுங்கிறது வேறு. ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம சிவாச்சாரியர்கள் செய்யக்கூடியது. மற்ற எல்லாரும் சேர்ந்து ஆன்மார்த்தமாக பூஜை செய்யலாம், ஆன்மார்த்த பூஜைன்னு பேர். ஆனால் பரார்த்த பூஜைன்னு செய்யக்கூடிய ரெண்டும் சேர்ந்து பண்ணக்கூடிய தன்மை யாருக்குன்னா சிவாச்சாரிக்கு மட்டுமே தான் உண்டு. தான் வாழ்ந்தால் பொருள்னு செய்யக்கூடியது ஆன்மார்த்த பூஜை. எல்லோரும் வாழ வேண்டும்னு செய்யக்கூடிய பூஜை பரார்த்த பூஜை. உங்களுக்கு தெரியும், ஞாபகப்படுத்தணும், வேறு ஒன்றும் இல்லை. ஆக நம்பியாண்டார் நம்பியினுடைய அப்பா வந்து தினந்தோறும் பூஜை செய்யக்கூடியவர். ஒரு நாள் அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் அவரை வர சொல்லி ஆணையிட்டார். அவர் பூஜை செய்யக்கூடிய இடத்துக்கும் அந்த ராஜாவை போய் சந்திக்கக்கூடிய இடத்துக்கும் இடையில் ஒரு ஆறு ஒரு காட்டார். அதில் நீர் வந்ததுன்னா வெள்ளம் வந்ததுன்னா குறைஞ்சது ஒரு ஒரு மாதம் ஆகும், இல்லை பத்து நாள் ஆகும் குறைஞ்சது. ஆக தினந்தோறும் ஆன்மார்த்தமாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறவர் மன்னன் அழைத்துட்டார், போயிட்டு மறுநாள் வருவதுங்கிறது கொஞ்சம் சங்கடமான விஷயந்தான், அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. பையன் வந்து சின்ன குழந்தை, அவன் என்ன பண்ணால் தினந்தோறும் அந்த தான் அப்பா பூஜை பண்ணக்கூடியது தினந்தோறும் போய் பார்த்துன்னு வந்துருந்தான். அப்பா எப்படி பூஜை பண்ணுறாரு என்ன பண்ணுறான்னு பார்த்தேன். அவன் என்ன நினச்சான், நான் ஒரு நாள் பூஜை பண்ணணும்னு நினச்சான், அதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு. ஏன்னா சின்ன குழந்தை, அவன் வந்து எப்படி பூஜை பண்ணுவான்னு அவனை அவ்வளோ சீக்கிரம் விடலை. ராஜா அழைச்சதை வந்து அந்த பையனுக்கு ரொம்ப சாதகமாக போச்சு. அந்த அம்மாகிட்ட அந்த சிவாச்சாரியர் சொன்னார், இப்படி வந்து மன்னன் அழைக்கிறாரு பூஜை ஆகணும், ஆனால் மறுநாள் ஆனால் பூஜை கண்டிப்பாக நடக்கணும், பூஜை நடக்காமல் இருந்தால் அது பெரிய தோஷமாக மாறும். ஆக பையனும் சின்னவனாக இருக்கான், இவனை வச்சு எப்படி பூஜை பண்ண போகிறேன், நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்துடுறேன், அப்படி வரலேன்னா அவனை வச்சு ஏதோ பூஜை பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த பையனுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. ஏன்னா பூஜை பண்ணன்னு அப்பா சொல்லிட்டார், மறைமுகமாக நின்று தான் கேட்டுன்னு நேரடியாக அண்ணு கேட்கல. அதே போல் அவர் பரவிட்டு போனார். பரவிட்டு போனோடனே அந்த ஆற்றுல வெள்ளம் வந்துடுது, வரக்கூடிய சூழ்நிலை அமையல. அந்த பையன் பூஜை பண்ணுறதுக்கு போகிறான். அம்மா கூப்பிட்டு சொன்னேன், அப்பா உன்னை பூஜை பண்ண சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். சொன்னோன்னா அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போனோடனே அப்பா பண்ண பூஜை மாதிரியே இவன் பண்ணுறதாக முயற்சி பண்ணி அதெல்லாம் பண்ணான். அவர் ஒரு குடம் தண்ணி விட்டான்னா இவன் நாலு குடம் தண்ணி விட்டான். ஏன்னா எப்போவுமே முதல்ல ஆரம்பிக்கிறப்ப எப்போவுமே எதுவுமே ஆர்வமாக இருக்கும். அவரை பண்ண பண்ண தான் அதோட ஆர்வங்கள் குறைய ஆரம்பிக்கும். அதுபோல் முதல்ல போனோடனே ஒரு குடம் தனியாக அபிஷேகம் பண்ணுறது, நாலு குடம் தனியாக அபிஷேகம் பண்ணான். அதே போல் என்னென்ன அபிஷேகம் பண்ணால் அவனுக்கு என்னென்ன கை கிடைக்குதோ சாமிக்கு அபிஷேகம் பண்ணால் சாமி மனசார ஏற்றுட்டார். சாமி தான் கருணாமூர்த்தியாச்சு, எதை செய்தாலும் ஏற்றுக்கூடிய தன்மை அவருக்கு உண்டல்லவா. அதே போல் எல்லா பூஜையும் முடிஞ்சதே நிவேதனம் பண்ணக்கூடிய நேரம், நிவேதனம் பண்ணான். அந்த மணி அடிச்சுட்டு சாமிக்கு சாமியை ஏற்றுக்கணும்னு நிவேதனம் பண்ணோம். ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு, அஞ்சு நிமிஷம் ஆச்சு, பத்து நிமிஷம் ஆச்சு, அந்த நிவேதனம் சாமி சாப்பிட்ட மாதிரி இல்லை.
என்ன நினச்சிருக்கான், தினந்தோறும் அப்போ ஆகாரம் கொண்டு போவார். கொண்டு போன உடனே சாமி கண்டிப்பாக சாப்பிட்றாருன்னு அவருடைய எண்ணம். அதான் குழந்தை பருவம்னு பேர் இல்லையா. அதான் குழந்தையும் தெய்வத்தையும் ஒன்றா வைத்தேன், குழந்தையும் தெய்வம் குணத்தால் ஒன்றுன்னு சொன்னாங்க. பழமொழியில் நம்மளுக்கே தெரியுதில்ல, அப்போல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தராது. குணத்தால் ஒன்றுன்னா என்ன அர்த்தம், எதிரிகிட்ட போய் நிற்கும் குழந்தை, அது எதிரின்னு குழந்தைக்கு தெரியாது. அவனை ரெண்டு வைக்கிறது பதில் இந்த குழந்தைய ரெண்டு வைப்பா அம்மா, நம்ம பார்க்குறோமா இல்லையா. அதுபோல அந்த குழந்தை என்ன பண்ணச்சு, சாமி சாப்பிடுவான்னு நினச்சிட்டு ரெண்டு நிமிஷம் பண்ணிச்சு, அப்புறம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு, பத்து நிமிஷம் ஆச்சு, சாப்பிடல. முதல்ல இந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு பயமாக மாறிடுச்சு. ஓ, நான் பண்ணதை பூஜை சரியில்லையோ என்னமோ. ஆக சாப்பிட்லன்னா என்ன ஆகும், அம்மா வந்து சத்தம் போடுவேன். அம்மா சத்தம் போடுறது மட்டும் இல்லாமல் அப்பா வந்தோன்னே பண்ண பூஜை சரியில்லை, அதனால் சாமி அமுதம் எடுத்துக்கலன்னு சொல்லி நாளைக்கு எனக்கு அப்பா வந்து ரெண்டு அடி வச்சு அவர் என்ன அடிக்கிறது பதிலாக உன் காலிலேயே நான் வந்து விழுந்து என் பிராணனை வச்சுக்கிறேன்னு சொன்னால் அந்த குழந்தை. அப்படி அதே போல் அந்த சாமியுடைய திருவடியில் போய் முட்டிக்கு ஆரம்பித்தது. ஒரு நாலு தடவை பார்த்தா சாமி கருணை தானே, அஞ்சாவது என்ன ஆச்சு, அந்த தன்னுடைய தும்பிக்கையினாலே என்ன அவன் நம்பிக்கை வச்சதுனால ஒரு தும்பிக்கை கையில் எடுத்து அந்த அமுதத்தை எடுத்து சாப்பிட்டாரோ. அந்த சரித்திரம் சொல்லு எதுக்கு சொல்ல வரேன், இன்றைக்கி வந்து எத்தனையோ இன்றைக்கி இருந்தாலும் கூட இன்றைக்கி இந்த அருமையான ஸ்தோத்திர பாடல்கள்லாம் சொல்கிறாங்கல்லவா, தேவார திருவாசங்கள்லாம் நம்ம அருமையாக நம்ம இன்றைக்கி பாடுறோம், இன்றைக்கி எல்லா இடங்களையும் பாடுறோம்லவா. அதுக்கு முதற்படியானவர் யாருன்னா நம்பியான நம்பியான சிவாச்சாரியர் தான் அதுக்கு முதல் காரணம். அதான் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி அதில் வேதங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழில் பண்ணுறது, ஆகமங்கள் செய்கிறது, இப்படி அதை பிரிச்சுட்டாங்க. ரெண்டு ரெண்டு கண்ணு போல், ரெண்டு ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு வேணால் எந்த கண்ணு வேணும்னு சொல்ல முடியும். ஆக அதுபோல் இன்னைக்கு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையை அதுக்கு முதன்மை ஆசிரியர் யாருன்னா நம்பியார் நம்பி தான். அவர் தான் வந்து இன்னைக்கு தேவாதிருவாசங்களாக இன்றைக்கி நமக்கு வருவது காரணம் யார், நம்பியார் சுவாமி தான். அதுபோல அந்த குழந்தை பருவத்திலேருந்து அந்த ஒரு ஆன்மார்த்தமான அந்த தன்மையை வர வேண்டிய ஒரு தன்மை எதில் இருக்குன்னா பாடசாலையில் தான். குருகுலங்கிறது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம், அங்கே வந்து நமக்கு எல்லாமே சேரும். ஏன்னா அந்த காலத்தில எல்லாம் சொல்லிக் கொடுப்பது என்பதெல்லாம் மிகுந்த கடினமான காரியம். அன்றைக்கெல்லாம் பெரியவர்கள்லாம் வாழ்ந்தாங்க, நான் வந்து அல்லூர் பாடசாலையில் படித்தேன். அங்கே எங்கள் ஆசிரியர் சொல்லுவார், நாங்கள்லாம் சின்ன வயசில் இருந்தப்போ ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே வரக்கூடிய சிவாச்சாரியர்கள்ட்டெல்லாம் கேட்டால் அவ்வளோ சீக்கிரம் சொல்லித்தர மாட்டார். அவர்களுக்கு என்னென்ன பணிவிட செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிஞ்சோன்னா கடைசியில் பரப்புறப்போ நான் உனக்கு ஊருக்கு போயிட்டு உனக்கு தபால் எழுதணும், அவ்வளோதான். ஊருக்கு போயிட்டு தபால் எழுத உண்டாது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நமது சுந்தரமூர்த்தி சிவாச்சார சுவாமிகள் அவர்கள் எல்லாமே இந்த அல்வா மாதிரி அல்வா எடுத்து கொடுத்தா அது என்ன கிடைக்குவா செய்யும், அப்படியே வெச்சனும் உள்ளே போகிற மாதிரி அப்படி எடுத்துறார். அது வந்து பெரிய காரியம் அல்லவா, ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே கொண்டு வரணும். அவர் அருமையாக சொன்னார்கள், சரியா கிரியா யோகம் ஞானம்னு நான்கு பாதங்கள் கொண்டது தான் நமது ஆகமங்கள்லாம். அந்த நான்கு பாதமே முழுமையடையது எதுன்னா நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்யக்கூடிய இந்த பாடசாலையில் தான் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நமது சென்ற ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னே நமது பட்டாபிஷேக விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. அதில் இந்த சிவாச்சாரிய மாநாடானது மிகச்சிறப்பாக நமது சுந்தரமூர்த்தி சுவாமியோட இடத்துல தான் சொல்லியிருந்தோம், நீங்கள் வந்து செஞ்சு தரணும்னு, இப்படித்தான் செய்யணும்னு அன்றைக்கி சொல்லி காமிச்சிட்டு வந்தார். அதுதான் நான் சொல்லணும், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா விழா செய்யணும்னா இப்படித்தான் செய்யணும். அந்த விழாவை சிறப்பாக செய்தது மட்டுமல்லாது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சர்வதேச யோகா தினம் அன்னைக்கு அன்றைக்கி யோகா தின விழான்னு காத்தால் ஒரு மணி நேரம் நாங்கள் செஞ்சிடோன்னாலும் சரி இப்படி யாரையாவது கூட்டின்னு வந்து எல்லாம் செய்வாருன்னு நினச்சிருந்தோம். ஆனால் மிக வியப்பத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா அன்றைக்கி அந்த பாடசாலை மாணவர்கள் யோகா செய்தது இன்றைய தினத்துலேயும் கண்ணில் இருக்குது, ரொம்ப அதிசயக்குரிய விஷயம். ஏன்னா நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோமே தவிர நாங்கள்லாம் பார்க்கல, ஆனால் அன்றைய தினத்தில் எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கிடச்சி. அப்போ இந்த குழந்தைங்களாம் எவ்வளோ பெரிய பண்ணி பண்ணியிருப்பாங்க, அங்கே யோகாவிலையும் சாமி இருக்காங்கிறதுக்கு அதுக்கு ஒரு அத்தாட்சிபூர்வமாக தான் அன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஏன்னா மனதை ஒருங்கிணைப்படுத்தக்கூடிய தன்மை, நம் உடலை ஒருங்கிணைப்படுத்தக்கூடிய தன்மை எதில் இருக்குன்னா யோகத்தில் தான் இருக்குது. அது ஆகமுமே சொன்ன விஷயம்தான், சாமியும் சொன்னது. ஏன்னா ஆகமும் ஒத்திரைப்பியான்னு சொல்லுது அல்லவா, சாமியும் சொன்ன விஷயம் யோகத்துக்கு அவ்வளோ சிறப்பு கொடுத்துருக்காரு. அதை வந்து நமது ரவிசங்கர் குருஜி அவர்கள் மிக எளிமைய முறையிலே பல இடங்களிலே பல நாடுகளிலே கொண்டு போய் அதனால்தான் மனதையும் உடம்பையும் அடக்க முடியும், அந்த மனத்தன்மையை உருவாக்க முடியும்னு அவர்கள் வந்து மிகச்சிறப்பாக பல இடங்களில் பண்ணிகிட்ருக்காங்க. அதிலே வந்து நம்ம சிவாச்சார சுவாமிகள் அவர்கள் அதை எடுத்து நமது குழந்தைகளுக்கெல்லாம் அன்றைக்கி பண்ணது பார்த்திங்கன்னா, அவங்க செய்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடம்பு வலிச்சதோ இல்லையோ எனக்கு நாலு நாள் உடம்பு வலிச்சதோ, அவ்வளோ அருமையாக மிகச்சிறப்பாக செஞ்சாங்க. அப்படியே
ரொம்ப அந்த லம்பர் போலேன்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு லம்பர் போலேயே குழந்தைங்கிறது நான் பார்த்தேன். ஆக அது வந்து மிகுந்த சிறப்பு. ஏன்னா ஒன்று வந்து சொல்லி தருவது என்பது ஒரு தெரிஞ்சாவே வந்து ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னு வைங்க, அது இன்னொருத்தருக்கு தெரியுதான்னு பார்க்குறவங்க தான் நிறையா இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார், அவருக்கு வந்து ராமாயணம் நல்லா தெரியும். அவர் என்ன பண்ணார், ஒரு பள்ளிக்கு போனார் கிராமத்தில். அந்த பள்ளியில் போய் அந்த மாணவ இடத்துல உட்காந்து பேசினார். பேசினோடனே ஒரு மாணவன் நினச்சி, ஜனகருடைய வில்லை உடைச்சவர் யார் சொல்லு அப்படின்னார். அந்த பையன் என்ன பண்ணால், நான் உடைக்கவே இல்லைங்க, நான் உடைக்கலை, ஏன்னா யார் உடைச்சான்னு எனக்கு தெரியாது, நான் உடைக்கலைன்னு. ரொம்ப அவருக்கு ரொம்ப வேதனையாக போச்சு, என்ன ராமாயணம் தெரியாமல் இருக்கார் அப்படின்ட்டு. அந்த பள்ளி அந்த வகுப்பு ஆசிரியை கூப்பிட்டு, என்னையா அவன் பையன் இப்படி சொல்கிறான், ஜனருடைய வெள்ளை உடைச்ச யாருன்னு கேட்டால் அவன் இல்லைங்கிறான், நான் இல்லைங்கிறான். இல்லை, அவன் நல்ல பையங்க, அப்படி உடைக்கக்கூடிய பையன் இல்லை யார் அந்த ஆசிரியர். உடனே அவருக்கு ரொம்பவுமே சங்கடமாக போச்சு. கடைசியில் அந்த எச்எம் கிட்ட போனார். அவர்கிட்ட போய், பாருங்க இந்த உங்கள் கல்வி உங்கள் பள்ளியில் அந்த வகுப்பில் போய் மாணவன் கேட்டேன், அவன் வந்து நான் உடைக்கலேன்னா. அந்த ஆசிரியர் வந்து, அவன் அப்படி உடைக்கக்கூடிய பையன் இல்லைன்னாரு. என்னங்க இப்படி அப்படின்னு, இது என்ன ரொம்ப போச்சு, அந்த பையன் உடைச்சிருக்கான் இவர் இல்லைங்கிறாரு, என்ன இப்படி ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி பேசுனா என்ன அர்த்தம், நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க நான் என்னென்ன கவனிக்கிறேன்னாரு. யாரா அந்த எச்சம், அவருக்கு ரொம்பவுமே மன சங்கடமாக போச்சு, என்ன இப்படிலாம் இருக்காங்களே அப்படின்ட்டு. கடைசியில் என்ன பண்ணார், அந்த கல்வித்துறை அதிகாரிகிட்ட போய் டிஓ கிட்ட போய் சொல்லான்ட்டு அவர்கிட்ட போனார். வேர்த்து வருவருக்கு மத்தியானம் சாப்பாட்டு நேரத்தில் போய் நிற்கிறார். போய் நின்று அவர்கிட்ட கேட்டார், பாருங்க உங்கள் கல்வித்துறையில் இந்த மாவட்டத்திலே நீங்கள் தான் கல்வித்துறை அதிகாரியாக இருக்கீங்க, இந்த பள்ளியில் போய் பார்த்தோம்னா அந்த மாணவன் இப்படி சொல்கிறான், அந்த ஆசிரியர் இப்படி சொன்னால், அந்த எச்எம் இப்படி சொல்கிறாரு, என்னங்க ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு சொன்னார். அதுக்கு அந்த கல்வி அதிகாரி சொன்னார், உனக்கு இதே வேலை தான் ஐயா, ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் குறை சொல்கிறதே உனக்கு வேலையாக போச்சு, அவங்க உடைக்கலைன்னா பசங்க விட்டு போகலாம் தானே, ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய பொருள்லாம் வந்து அவ்வளோ தரமாக இல்லை, தொட்டாவே முறிஞ்சிருது, அதனால் அவன் தொட்டிருப்பான் முறிஞ்சிருக்கும், நீ ஏன் அதை போய் பெருசு பண்ணுறது. சங்கடம் தான். உடனே என் வீட்டுக்கு வந்து ரொம்ப மன சங்கடமாக போச்சுன்னு அவன் வீட்டில் வந்து உட்காந்துட்டு மனைவிக்கிட்ட, இப்படிலாம் பாருங்க இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா பரிமாறிட்டு அந்த அம்மா என்ன சொன்னா, உங்களுக்கு தெரியுமில்ல, எனக்கு தெரியும் அப்படின்னா, உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். அந்த அம்மா பார்த்து அவர், ஆ நன்னா தெரியும், அந்த ராமையா செட்டியார் தானே அதை உடைச்சார் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த போன வருஷம் நடந்த அந்த நாடகத்தில் அந்த ராமையா செட்டியாருங்கிறது தான் ராமன் வேஷத்தில் நடித்தார். அவன் அந்தம்மா வந்து அதை சொல்லிட்டாங்க. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு காரியம் தெரிவது என்பது பெரிய காரியம் இல்லை, அது இன்னொருத்தருக்கு புகுத்தது இருக்கு பாருங்க, அது பெரிய விஷயம். ஏன்னா அதான் தான் ஆச்சாரியருக்கு அவ்வளோ சிறப்பு சொல்லி வைத்தாரு. பூட்டு என்பது கல்வின்னா சாவின்னா குருநாதர் தான், சாவியெல்லாம் பூட்டை திறக்கவே முடியாது. அதுதான் குசப்தொந்த காரஸ்யாது ருசப்தன் நிரோதகான்னு ரொம்ப அருமையாக சொல்லும் ஆகமகள்லாம். ஆக அந்த வகையிலே ஒரு சிறப்பான ஒரு சிவாச்சாரிய குல மரபிலே தோன்றி, ஏன்னா மாசருன்னு சொல்லும் ரொம்ப அருமையாக சிவாச்சாரிய குல, இதை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்தில் மாதொரு வாகனாருக்கு வழி வழி உரிமை செய்யணும்னு ரொம்ப அருமையாக சொல்லும். இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமி மடாலயத்தில் நமது குறுக்குவாளன் சுவாமி வந்திருக்காங்க. ஆக இதுபோல அந்த சிவாச்சாரிய மரபு என்பது பற்பல இடையூறுகள் இருந்தாலும் சரி, சுவாமி நம்மளை கண்டிப்பாக காப்பார், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறநிலையத்துறை வாயிலாக பற்பல இடையூறுகள்லாம் வருவதை நாங்கள் நிறையா சந்திக்கிறாங்க. அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம அவிநாச சுவாமி அவர்கள் இங்கே எப்படியும் இங்கே தப்பிச்சு வந்துட்டார், நான் தான் சொன்னேன் அன்றைக்கி. ஏன்னா அங்கே நான் சென்ற முறை நமது பாடசாலைக்கு வருகை தந்தப்போ சொல்லியிருந்தோம், அங்கே யாரும் தமிழகத்தில் அவரை பற்றி தெரிஞ்சுக்கல, ரவிசங்கர் குருஜியை தெரிஞ்சு அவர் கூட்டின்னு வந்துட்டான்னு நான் சொன்னேன். அன்றைக்கி சொன்னது அதுதான் அவரே வார்த்தை சொன்னேன். நான் பல இடங்களில் சொல்லுவது வந்து, யாரை வைத்து செய்து கொள்ள வேண்டும்னு அந்த சுவாமி நினைக்கிறார்களோ அவர்கள் தான் அதை செய்ய முடியும். வகுத்தான் வகுத்த வழியெல்லாம் கூடி தொகுத்தாக்கும் கீழ் தருது என்று அருமையாக சொல். அந்த வகையிலே இந்த 5ஆம் ஆண்டு பாடசாலை மாணவர்களிடம், ஏன்னா நமது அல்லூர் பாடசாலையில் தான் அந்த எம்ஏ அந்த பட்டம் பெறுவதற்காக திருப்பதியில் போய் படிச்சுட்டு வந்தோம். நமது சரவண சிவாச்சாரிய ஊத்துக்குள்ளேருந்து வந்திருக்கார், அவங்கெல்லாம் படித்தப்போ நாங்கள்லாம் படித்தப்போ அந்த திருப்பதியில் போய் அந்த இதை எழுதிட்டு வருவோம். அதோடு முடிஞ்ச அதுக்கப்புறம் இப்போ எந்த பாடசாலையும் இல்லை, அல்லூருக்கு அப்புறம் அந்த திருப்பதி அந்த வகுப்பு சென்று செய்வது என்பது நமது இந்த ஸ்ரீ ஸ்ரீ குருகுலத்தின் மூலமாக நடக்கக்கூடிய இந்த பாடசாலை தான், ஏன்னா அதெல்லாம் எந்த சந்தேகம் கிடையாது.
அந்த வகையில் இந்த அருமையான ஒரு வித்யாபீடத்தின் மூலமாக நடக்கக்கூடிய இந்த குருகுலத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப மிகுந்த புண்ணியத்தை செய்தவர்கள். ஏன்னா எங்கள் பாடசாலை சிலபஸ்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அதை எங்கள் ஆசிரியர் வந்து ரொம்ப இதாக சொல்லுவார். ஏன்னா எங்கள் ஆசிரியர்கிட்ட பழங்களுக்கும் தெரியும். அவர் வந்து நம்ம சுபேஸ்வராஜ சுவாமிகள் இருக்கார், அவங்கெல்லாம் கண்டிப்பாக அவரிடத்துல ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவர்கள், சகாக்களாக இருக்கிறவர்கள். எங்கள் பாடசாலை சிலபஸில் இந்த அஷ்டோத்திரம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவன் தெரிஞ்சால் அவன் புறப்பட்டுருவான்ட்டுருவார், அதனால் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கூடாதுன்ட்டு. அவன் விக்னேஸ்வர பூஜை புண்ணியவாதனை தெரிஞ்சால் போகிறான் அவன், அவ்வளோதான், அவன் படிக்கிறது வாய்ப்பு இல்லையும் பார். ஏன்னா நமது பல இடங்களை பார்த்து அப்படி தான் இருக்குது. ஆனால் நமது பாடசாலையில் அப்படி அல்லாது 7 ஆண்டுகள் அவன் வாழ்க்கையிலே சிறப்படையக்கூடிய என்ன கிரியை என்பது இன்றைக்கி வந்து பாவனாக்காரமாக நமது ஆகமங்கள்ல ரொம்ப ரெண்டியாக சொல்லி இதெல்லாம் பேசினா ரொம்ப நேரம் ஆயிடும். ஒரு ஆன்மார்த்தமாக செய்யக்கூடிய தன்மை எதில் வரும்னா இந்த போல முழுமையாக அதை தெரிந்து கொண்டால்தான் அதில் வரும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. பொதுவாக ஒரு கிரியா பாவனையாக நம்ம எதை செய்தாலும் கூட நம்ம கூப்பிட்றோம்னா சுவாமி இங்கே வர்றாரா இல்லையா, அது ஆபாக யாமைன்னா வந்துடுறாரு, யதாஸ்தான பரிசாமையானா போயிடுறாரு இல்லையா. சாதாரணமாக ஒருத்தனை கூப்பிட்டு உட்காந்து வச்சு போக வைக்கிறது பெரிய விஷயம், ஆனால் சுவாமியை நம்ம நம்பி வராருன்னா எப்பேற்பட்ட விஷயம் அது. ஆக அதுக்கு உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்வதற்கு நான் வந்து இந்த பாடசாலையில் ரொம்ப அருமையான அந்த வகுப்புகளாகட்டும் அதில் செய்யக்கூடிய கிரியைகளாகட்டும் அவர் நடத்தக்கூடிய ஒவ்வொரு பாடங்களாகட்டும் அந்த சிலபஸ்லாம் இன்றைக்கி என்னென்னு கேட்டோம். ஏன்னா இங்கே அமைத்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் சிறப்பானவர்கள், அவங்களாம் ரொம்ப அருமையாக அவர் ஆன்மார்த்தமாக சொல்லித்தரக்கூடியவர்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா தேவாரம்னா அந்த பண்ணோடு இசைக்கக்கூடியவர் யாருன்னா நமது பாண்டிச்சேரி சமுத சிவாச்சாரியர் தான், அது சந்தேகம் கிடையாது. அவருடைய பாடல்களை நான் ரொம்ப விரும்பி கேட்கக்கூடியவன். நம்ம அடிக்கடி தூர பிரயாணத்தில் தான் இருப்போம், அந்த பிரயாணத்தில் யார் கேசட் நான் கேட்பேன்னா சமஸ்வாச்சாரிய கேஸ் தான் கேட்பேன். ஏன்னா சாமி வந்து எனதுரை தனதுரையாகவும் சொல்லி வைத்தார், அச்சரை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் சாமி சொன்னது உண்மையென்ன நமது சிவாச்சாரியர் தான். ஏன்னா சிவாச்சாரியர்களும் பாடலாம், அவர்களும் அருமையாக எல்லாம் செய்யக்கூடியவர்கள், அவர்களும் அருமையாக பாடக்கூடியவர்கள், பண்ணோடு பாடக்கூடியவர்கள்னு நிரூபித்தவர்கள் நம்ம சம்பந்த சிவாச்சாரியர்கள். அதுபோல நமது அருமை மதிப்புக்குரிய இந்த ஆசாரி பெருமக்கள்லாம். ஏன்னா இந்த ஒரு டீம் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. டீம் அமைப்பது என்பது பெரிய காரியம். அவர் வந்து பிரின்சிபாலும் போட்டுக்கிறாருன்னா அதில் எவ்வளோ பெரிய காரியம் இருக்குது தெரியுமா, சர்வசாதாரண காரியம் இல்லை. ஏன்னா நாங்களும் பாடசாலை நடத்தியிருக்கோம், நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் படித்த இடத்துலையே நாங்கள் பாடசாலையிலே வாத்தியாராகவே இருந்திருக்கேன், நான் கொஞ்ச நாள் இருந்தோம். ஆக அந்த இடத்துல இருந்து பார்ப்பது என்பது போட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பிரின்சிபால்னு. ஆனால் அதில் அவர் எத்தனை நாள் அவர் தூங்கினாரோ தெரியல, இந்த விழா நடத்துவதற்கு அவர்கள் எத்தனை நாள் அதுக்கு முயற்சி எடுத்திருக்காரோ தெரியல. ஆக அந்த வகையிலே இந்த அருமையான ஒரு வித்யாபீடத்திலே படித்த மாணவர்கள் இதை அப்படியே பிரயோகப்படுத்த வேண்டும். ஏன்னா சுவாமி தான் பிரதான்னு திருப்பதியிலேருந்து வந்து சொல்கிறார், நம்ம சொல்ல திருப்பதியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சுவாமி தான் இல்லைன்னு அவர் ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்தே சிம்மாவதுன்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா. சுவாமி எப்படியெல்லாம் நம்மளுக்கு காமிச்சிருக்காரு வேறு. ஆக எல்லாத்துக்கும் என்ன பகவத்கீதை தான் இன்றைக்கி வந்து புது முறையாக நம்ம எல்லாத்துலேயும் சொல்கிறோம். அந்த பகவத்கீதையிலேயே என்ன தசாவதாரத்தில் பார்த்தோம்னா, தசாவதாரம் நீங்கள் ஏதோ படத்தை நினச்சிக்காதீங்க, தசாவதாரம்னா அந்த கிருஷ்ண பரமாத்மா அவர் பல பல வேடங்கள் எடுத்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் எப்படி சொன்னால் தான் எல்லாத்தையும் தெரியுது. இப்போ ராமர் பார்த்தீங்கன்னா அந்த மனித வடிவத்திலேயே இருந்து அவர் செய்தார், எந்த சூழ்நிலையிலையும் அவர் வந்து மனித தன்மையும் மேரல. ஆனால் கிருஷ்ணனுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்தில் கூட அவர் தெய்வங்கிறத நிரூபித்தார், குழந்தையிலேயே கம்சனை விதைச்சார், இப்படி ஒன்று ஒன்று நம்ம பண்ணார் நம்ம பார்த்தோம். அவர் பகவத்கீதையில் ரொம்ப அருமையாக சொல்வார், ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி பிராமின் சர்வபூதானி யந்திரூடானி மாயா அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்வார். நமது சைவ ஆகமங்கள்லாம் சொல்லணும், ஈஸ்வர சப்தாக அனன்ய விஷயாக யதார்த்த அக்ஷராக. ஈஸ்வர சப்தம் வந்து சுவாமிக்கு தவிர வேறு யாருக்குமே கிடையாது. இன்றைக்கி ஈஸ்வர பட்டன் 10 வயதுலாம் சொல்கிறாங்க, ராவணேஸ்வரன் பட்டம் வாங்கியிருக்கேன், சனீஸ்வரன் சனீஸ்வரன் கிடையாது, திருநள்ளாறுலேருந்து வந்திருக்காரு அவர் தெரியும், சனீஸ்வரதி சனேஹி சரதீதி சனீஸ்வரன் இல்லையா, அப்படி தான் சொல்லணும். சனீஸ்வரன் அவர் சனீஸ்வரன் பட்டம் வாங்கியிருக்காரு, இது வந்து டாக்டர் பட்டம் மாதிரியே 3 ரூபா 4 ரூபா கொடுத்தா ஈஸ்வர பட்டம் வாங்கிக்கலான்னு அப்படி கிடைக்கவே கிடையாது. ஈஸ்வர சப்தங்கிற வார்த்தைக்கு சுவாமிக்கு மட்டுமே ஈஸ்வர சப்தம், வேறு யாருக்குமே கிடையாது. சொன்னவர் யார், கிருஷ்ண பரமாத்மா சொன்னவர் யார், கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவேன். நமக்கு மேலே இருந்து ஈஸ்வரன்னு ஒருத்தர் இருந்து நம்மளை இயக்கிட்டு இருக்காரு, அதுக்கு வந்து நம்ம இயந்திரமாக இருந்து நம்மெல்லாம் இயங்கணுமே தவிர நீ வந்து நீ தான் செய்கிறேன் அதை தான் பண்ணுறேன் நீ அந்த முடிவுக்கு போயிடாதேன்னு
கிருஷ்ண பரமாத்மா அந்த அருமையான ஒரு பகவத்கீதையில் அவர் உபதேசம் பண்ணுறார். ஆக அதுபோல எல்லாத்துக்கும் பரம்பொருளாக விளங்கக்கூடிய அந்த பெருமானை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய நாம் அனைவரும் அந்த ஆன்மார்த்தமாக பூஜை செய்யக்கூடிய தன்மையை நமக்கு வந்துருத்துன்னு வைங்க. வேறு யாரும் நம்மளோட பெரிய ஆள் யாருமே கிடையாது. நம்ம யாரையும் தலைவன் சொல்லிகிட்டு இருக்கோம். நமக்கு தலைவன் யார்? பரம்பொருள் தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது நன்கு உணரும் பொருட்டு, உணர்த்தும் பொருட்டு ரெண்டும் முக்கியம். உணர்வதும் முக்கியம், உணர்த்துவதும் முக்கியம். அது ரெண்டையுமே நமது வித்யாபீடத்தினுடைய அந்த பாடசாலை அருமையாக செய்கிறது. அதை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாக மீண்டும் கேட்டுக்கொண்டு, இந்த 5வது ஆண்டு பட்டமளிப்பு விழா மிகச்சிறப்பாக குருஜி அவர்களுடைய ஆசையினாலே நாம் வந்து அந்த பட்டமளிப்பு விழா செய்ய வேண்டும், நாம் வந்து கலந்து கொள்ள வேண்டும்னு 4 மாதத்துக்கு முன்னாடியே நமது விஸ்வாச்சார சுவாமிகள் முதன் முதல்ல நம்ம இடத்துல தான் சொன்னேன்னு சொன்னார். ஆக சொன்னோடனே கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அதே போல் இன்றைய தினத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிது. ஆக இங்கே வந்திருக்கூடிய அனைவரும் எல்லாம் இல்லை பரம்பருடைய திருவிழாலே அவர்களுக்குரிய ஒரு பணி, சாமி நமக்கு ஒரு நல்ல பணியை கொடுத்துருக்காரு, அதை நம்ம பண்ணோம்னா போகிறோம். ஏன்னா ரெண்டே வரியில் சாமியுடைய அருளை பெற முடியும்னு அப்புற சுவாமிகள் சொன்னார். தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பது. அதுலேயும் பா நம்மளோட சேர்ந்தவர் அல்லவா அப்புற சுவாமிகள். முதல்ல என்ன கேட்குற, நம்ம என்ன ஒரு வேலை செய்யறதுக்குனா நம்ம பேசிப்போமா இல்லையா? இல்லையா, இந்த வேலைக்கு சேர்னா நீ என்ன தருவேன்னு பேசிப்போம் இல்லை? அந்த மாதிரி அவர் கேட்குறாரு. வேணும் தன் கடன் அடியேனையும் தாங்குதல், நீ என்னை காத்துக்கிறேன்னா நான் உனக்கு வந்து பணி செய்கிறேங்கிறார். அப்போ சாமிக்கு வந்து நம்ம பணி செய்துட்டோம்னா அவர் நம்மளை காப்பார், வேறு எதுவுமே வேண்டாம். இது ரெண்டும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெருந்தேதி நமக்கு மட்டுமே உண்டு என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக்கொண்டு, இந்த வித்யார்த்திகள், இன்னும் படிக்கக்கூடிய வித்யார்த்திகள் எல்லோரும் இதை வந்து முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாக மீண்டும் தெரிவித்துக்கொண்டு, இந்த அருமையானதொரு நிகழ்வுகளை ஒரு ஆன்மார்த்தமாக ஒரு தனக்கே உரிய பாணியிலே செய்யக்கூடிய நமது சிவாச்சார சுவாமிகள் அவர்களுக்கு நமது நிறைந்த நல்வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் தெரிவித்துக்கொண்டு இந்த வழியை அமைச்சர் நிறைவு செய்கிறேன். இல்லை, மந்திரிவ கூடம்பட்டி ஆதீனம் குருமகாசன்னிதானம் ராஜ சரவண மாணிக்க வாசக சுவாமிகள் மாணிக்க வாசக சுவாமி அவரை பரம்பரையில் இத்த ஒன்று அவரே சொத்தக பூஜை மாடித ஒன்று லிங்கவன்னு இவாகலும் அவர் பரம்பரையிலே பூஜை மாடுத்தா இதாரு. 57 சன்னிதானவாகி அவர் அது கோயம்புத்தூர் ஹத்திர இது கூடம்பட்டி ஆதீனம் அல்லிதாரு சக்கரமவாயு பூஜைகளன்னு மாடி ஆ பிரதேசில எல்லா ஜனகருக்கு கூட வந்து சிவதேட்சையன்னு கொட்டு ஒள்ளை உபன்யாசங்களன்னு அவர பரம்பரையில் பெரிய புராணம் உபன்யாசம் தும்ப சனாய் மாடுத்தாரு. ஆ பரம்பரையில் மகாசுவாமிகளை முந்தையித்ரு சரவண மாணிக்க வாசக சுவாமிகள் ஆமேல் ராஜலிங்க மாணிக்க வாசக சுவாமிகள மகா குருகுலோ அவர பரம்பரையிலே மாடித வந்து அவரும் சத்கிரியன்னும் ஒள்ளை வேத ஆகமவன்னும் கலத்துக்கொண்டு அல்லூர் பாடசாலையில் அதாத மேல ஈ உபன்யாசங்களெல்லாம் கலத்துக்கொண்டு ஒள்ளே ரீதியில் லோக பூர்த்தி சமீபவாகி மலேசியா கூட ஹோகிதிரு அஷ்டு சனாகி இதொந்து மாடுத்தா இதாரு. அவர் பந்திரு தும்ப சந்தோஷ நான் அதனே ஃபஸ்ட் இவரிக இதே சந்தர்ப்பத்திலே அவருக்கு 3 திங்கள கிழக்கட ஜூன் 21 2021 அவரது பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு, பீட்டாரோகண மகோத்சவ ஆயிடுச்சு, தும்ப விஜிருபணையிந்த எல்லா மகாசன்னிதான வந்து சென்னாய் மாடிதரு. அவரை ஈ ஒன்று சபைக்கு வந்து 5 மகோத்சவ ஆயிடு பிரதம பாரி சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி அவரு ஆர்ஷவித்யா குருகுலம் அவரு பந்தித்து 2nd பதவி பிரதான மகோத்சவத்தில் சுவாமி ஓங்காரானந்தேஸ்வர ஓங்கார இது வேதபுரியில் இது ஓங்காரானந்த சுவாமிஜி அவர் வந்து இதனை சென்னாய் மாடிக்கொட்டரு. 3 இதரளி திருவையாறு இவாக தர்மபுரம் ஆதீனம் அள்ளிருவ சுவாமிகள் அவர் வந்து மௌன தம்பிரான் குமாரசுவாமி தம்பிரான் சுவாமிகள் வந்து அவரு சென்னாய் மாடிக்கொட்டரு. 4 பதவி பிரதான சமாரம்பத்தில் நம்ம ஓங்காராசிரமத சுவாமிகள் அவர் வந்து மாடிக்கொட்டரு. இவெல்லாம் தும்ப விஜிருபணை ஆயிடுச்சு. 5 பதவி பிரமாண உற்சவத்தில் நம்ம ராஜலிங்க மாணிக்க வாசக சுவாமிகள் அவரை வந்து பரம்பரையில் பந்திருவாயி ராஜா சரவண மாணிக்க வாசக சுவாமி தும்ப சென்னாய் மாடிக்கொட்டிதார. அவரு அவருக்கே நான் தும்ப தன்யவாதங்கள்னு அவர் எஷ்டோ காரியக்கிழமைத்தோ அவர் தன்யவாதனை தெளிச்சா இதுவி அவருக்கு நம்ம குருகுலி பந்தியார் அவரு இன்னொரு காரியக்கிரம கொடுத்தா இதார நம்ம பூஜ்ய மகா குருகுல் பந்து அவருக்கு சன்மானம் ஒன்று மாடபே கேள்கொடுத்தா.
மிக்க நன்றிங்க சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சி. நவ் இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஆஃப் அவர் டுடே, லைக் த பிளெஜ். The oath taking is very important. Sankalpa is very important. So I kindly request Sri Muralidhara Bhattacharya to start with the oath. And the children, you should repeat it. Sankalpa, Dhrida Sankalpa, to build...